ஆண்களா பெண்களா இவ்வளவுதானே விஷயம். இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட நான் எல்லாத்தையுமே வந்து நான் பாட்டுலயே பதில் சொல்றேன். ஏன்னா நான் வந்து பிறக்கும் போதே எங்க வீட்டுல வந்து எனக்கு பாட்டு ஊட்டி வளர்த்துருக்காங்க. எப்படி தெரியுமா எங்க வீட்டுல வளர்த்தாங்க? பிற கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு. அப்படி பிறந்ததுல இருந்தே பாட்டோட வளர்ந்தவனா. எது பேசினாலும் நான் பாட்டை வச்சுதான் பேசுவேன். நம்மளும் இன்னைக்கு பாட்டு பட்டிமன்றத்துல வந்திருக்கோம். ஆண்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பாட்டுல எங்காலும் பல வகையில சொல்லிட்டான். ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வரத்துக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? பொண்ணு வரத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருப்பான்? ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. இது பொண்ணு வரத்துக்கு முன்னாடி. இதே ஒரு பொண்ணு வந்தா அந்த ராஜா எப்படி ஆகிறான் தெரியுமா? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆட ஒரு ராணியும் இல்லை வாழும். ஆண்களோட வாழ்க்கை பொண்ணு வரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்ல எப்படி தெரியுமா இருப்பான்? ஒரே ஜாலி தான். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டா சாத்திரங்கள் ஓடிவிடும். இதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ராத்திரில அவனால என்ன தெரியுமா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, சொந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே. ஒரே ஒரு ஆள் உள்ள என்ட்ராச்சு, டோட்டல் வாழ்க்கை குளோஸ். அது நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க, உண்மையிலே சொல்கிறேன், ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பவர் வந்து பெண்களுக்கு கிடையாது. ஏன் நாங்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டுறோமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரோட்டில் ஒரு 10 வண்டி டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குதுன்னா அது காரணம் முன்னால் ஒரு பொம்பளை புள்ள வண்டி ஓட்டுன்னு போயிட்டுருக்கோம். ஒரு வண்டி நாம் வண்டி ஓட்டு போகும்போது குறுக்க யாராவது வந்தால் என்ன பண்ணுவோம்? பிரேக்கு போடுவோம். இதே பொம்பளை பிள்ளைங்க வண்டி ஓட்டு போகும் குறுக்க ஏதாவது வந்தால் ரெண்டு காலையும் தரையில் வச்சுட்டு பப்பர் 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 பப்பான்னு தேய்ச்சிட்டு போவாங்க. என்னமோ நாங்கள் தான் என்னமோ ரோடை பூரா காலி பண்ணுற மாதிரி. பல ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமே நீங்கள் தானே. ஃபுல்லாக முழு கையையும் கவர் பண்ணிக்கிட்டு மூஞ்ச மொத்தமாக மூடிக்கிட்டு ஸ்கூட்டியில் போயிட்டுருப்பாங்க. போகிறது 60, 40, 80, 20 எதுவுமே தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பையன் வேகமாக முன்னாடி போய் பார்ப்பான். அப்போ தான் ஹெல்மெட்டை கழட்டி பேராண்டியே அப்படின்னும் எகிரி கீழே உந்து சாவோம். இதுக்கெல்லாம் காரணம் நாங்களா? ஒரு பாட்டியவா ஃபாலோ பண்ணிட்டு போறிய? அவ்வளவு மேக்கப்பு, அது பாட்டியா பியூட்டியான்னு தெரியாம நான் காவல்துறை அவர்கிட்ட கேட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். பொது மேடையிலே சொல்றேன், அவர்கிட்ட கண்டிப்பா நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். குறிப்பா அவர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் ஃபுல்லா இந்த 35-40 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் யாரும் வண்டி ஓட்டக்கூடாது. அப்படியே ஓட்டினாலும் இந்த மூஞ்ச மூடின்னு ஓட்டக்கூடாது. அப்படியே மூஞ்ச மூடின்னு ஓட்டினாலும் குறிப்பா சுடிதார் போட்டுட்டு ஓட்டக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். ஏன்னா ஓட்டுறது யாருன்னே தெரிய மாட்டேன். நம்ம ஆளு சுடிதார் கலரை பார்த்துட்டு நல்ல கலராக இருக்கேன்னு பின்னாடி போய் காவாயில் விழுந்து பல்லுகளெல்லாம் பேத்துக்கிட்டு. அது இந்த உலகத்தில் நான் சொல்கிறேங்க, ஆண்களை மாதிரி சிறந்தவங்களும் இல்லை, ஆண்களை மாதிரி பாவப்பட்டவங்களும் இல்லை. நான் நல்லா கேட்டுங்க, ஆண்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். இந்த உலகத்தில் ஆண்களால் செய்ய முடிந்த ஒரு காரியம், ஒரு திறமையான விஷயம் எந்த பெண்ணாலையும் செய்ய முடியாது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? முடியவே முடியாது. நான் இந்த ஊர்ல இல்ல, சவால் நான் எங்க வேணா, நீங்க எந்த உலகத்துல எங்க வேணா எடுத்துங்க, ஒரு ஆணால செய்ய முடிந்த ஒரு காரியத்தை ஒரு பெண்ணால் செய்ய முடியாது. என்னது பாது? ஒரு மிகப்பெரிய விஷயம். ராக்கெட் கூட இன்னைக்கு நாங்க, நீங்க ராக்கெட் விடுங்க, பிளைட் ஓட்டுங்க, கார் ஓட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா ஒரு ஆண் செய்ய முடிந்த ஒரு காரியம் ஒரு பெண்ணால செய்ய முடியாது. என்னன்னு தெரியலையே. நாங்க எதை பத்தியுமே யோசிக்காம 3 நாள் சும்மா உட்காருவோம். நீங்க 3 நிமிஷம் உட்காருங்க பாப்போம். வெறும் 3 நிமிஷம். நாங்கள் 3 நாள் எதை பற்றியுமே யோசனை இல்லாமல் உட்காருவோம். நீங்கள் 3 நாள் உட்காரு. அது எப்படி 3 நாள் யோசிக்காமலே இருக்க முடியும்? நாங்கள் இருப்போம். அதுக்கு அதுக்கு எப்படி என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? கடவுளுடைய படைப்பு.